என்னோட பேர் பிரியா, நான் மேட்டூர்ல இருக்கிறேன். இந்த ப்ரோக்ராம் வந்து மேடம் வந்து எனக்கு கால் பண்ணி சொல்லும்போது எதுவுமே சொல்ல, ஒரு ப்ரோக்ராம் இருக்கு நீங்க வாங்கன்னு தான் சொன்னாங்க. எகெயின் நான் அவங்ககிட்ட எந்த கொஸ்டின் கேட்கல, ஏன்னா எனக்கு அது கண்டிப்பாக வாங்குறதுனால ப்ரோக்ராமாக தான் இருக்கும் அப்படின்னு அது அவங்களுக்கும் தெரியும். ஸோ எப்பவுமே நாங்கள் எப்பவுமே ஷேர் பண்ணும்போது பாசிட்டிவ் திங், பாசிட்டிவ் தாட், எண்ணம், சொல், செயல் எப்பவுமே பாசிட்டிவாக தான் பேசுவோம். ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து நான் ஃபர்ஸ்ட் இது பார்க்கும்போது சம்பந்தம் எனக்கு இது எல்லாமே நியூவாக இருக்கு. ஆக்சுவலாக இது பார்க்கும்போது என்ன ப்ரோக்ராம்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி தான் ஃபர்ஸ்ட் வந்து உட்காந்து. ஸோ சார் வந்து ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணார், எல்லாத்துலேயும் டச் பண்ணியிருந்தார். எப்படின்னா ஒரு வெரைட்டி திங் சாப்பிட்ட மாதிரி இல்லை, டோட்டலாக வந்து ஒரு பாயசம் கடைசி அப்பளம் வரைக்கும் சாப்பிட்ட மாதிரி எல்லா விஷயத்துலையும் டச் அப் இருந்தது. ஸோ இது வந்து எல்லா பிஸ்னஸ்க்கும், எல்லா இங்கே வந்து தொழில் முனைவராக வந்தவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்க்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஃபேமிலி மேக் பண்ணுற குமனாக இருந்தாலும் அது அவங்களுக்கு ஒரு விஷயத்தில் அவங்க இடத்துலேருந்து அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான விஷயம் இதில் இருந்தது. ஸோ பர்டிகுலர் பர்சன் வந்து டெவலப்மெண்ட்காக இந்த ப்ரோக்ராம் இல்லை. ஸோ 2 hours ப்ரோக்ராம் வந்து டோட்டலாக ஆல் ஆஃப் ஒரு வாழ்க்கை புத்தகத்தை புரட்டி பார்த்த ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் தட்.